ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3, எடுத்துக்காட்டு 3.49 என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு நிறுவனமானது தொடக்கத்தில் 40 வேலையாட்களுடன் 150 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கும். 40 பேர் வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலை 150 நாளில் முடிஞ்சிருக்கும். பிறகு வேலையை விரைவாக முடித்திட பின்வருமாறு வேலையாட்களை அதிகரிக்கிறார். அப்போ முதல்ல 40 வேலையாட்களை வச்சா 150 நாளில் முடியுது. வேலையாட்களின் எண்ணிக்கையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறாங்க, நாட்களினுடைய எண்ணிக்கையை ஒய்யின்னு வச்சு. 40 பேர் வேலை செஞ்சால் அந்த வேலையை 150 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஆளை கூட்டிடுறாங்க, 50 பேராக்கி 50 பேர் 120 நாளில் முடிக்கிறாங்க. இல்லை, இன்னும் விரைவாக வேலையை முடிக்கணும் அப்படின்னா 60 ஆள்னா 100 நாளில் முடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஆளை கூட்டி வந்தால் 75 பேர்னா 80 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுறாங்கன்னு விவரம் கொடுத்துட்றாங்க. என்ன செய்ய சொல்கிறாங்க? கணக்கு. மேலே கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து மாறுபாட்டின் வகை என்ன, அது நேர் மாறுபாடா எதிர் மாறுபாடான்னு பார்க்க சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, வரைபடத்திலிருந்து நிறுவனமானது 120 பேரை வச்சாங்கன்னா எத்தனை நாளில் வேலை முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க, ஒரு கேள்வி. ரெண்டாம் கேள்வி, 200 நாளில் முடிய வேண்டும்னா எத்தனை பேர் வேலை வாங்கும்? 120 பேர் வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? 200 நாளில் முடிக்கணும்னா எத்தனை ஆள் வேணும்? வரைபடம் பார்க்கலாம். இங்கே ஒன்று நம்ம நோட் பண்ணணும், இது எந்த மாறுபாடுன்னு கேட்டிருக்காங்க. ஆட்கள் கூட கூட நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கு. 40 பேர்னா 150, 50 பேர்னா 120, 60னா 100. இங்கே கூடிக்கிட்டே போகுது, இங்கே குறைஞ்சிக்கிட்டே போகுது. எக்ஸின் மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க ஒய்யின் மதிப்பு குறையுது. அப்போ அது என்ன மாறுபாடு, எதிர் மாறுபாடு? முதல்ல வரைபடம் வரைவோம். வேலையாட்களின் எண்ணிக்கையை எக்ஸச்சிலையும் நாட்களின் எண்ணிக்கையை ஒய்யச்சிலையும் குறிச்சு அளவு திட்டம் எப்படி போடணும்? இப்போ 40, 50, 60 அப்படி இருக்கிறதுனால 10, 10 எடுத்துக்கணும். ஓகே, அப்போ எக்ஸச்சில் 1 அடகு = 10, ஒய்யச்சில் அதே போல் எப்படி இருக்குது, 100, 120, 140 அப்படி போகிறதுனால 20, 20 எடுத்துக்கிறோம். இந்த அளவு திட்டம் நம்ம கரெக்டாக எடுத்தோன்னா படம் க்ளீனாக நீட்டாக வரும். அதுக்கு தான் அளவு திட்டம் எடுக்கையில் கொஞ்சம் நல்லா அந்த இருக்க டேட்டாஸை பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் 1 சென்டிமீட்டர் இங்கே 10 வேலையாட்கள், இங்கே எக்ஸச்சில் 1 அலகு = 1 சென்டிமீட்டர் = எத்தனை அலகுன்னு எடுக்கிறோம், 20 அப்படின்னு. ஓகே 20 நாட்கள்னு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், கிராஃப் போடுவோம். என்ன ஃபஸ்ட்டு கிராஃபு? மொத்தம் 120 பேர் அப்படின்னா அந்த வேலையாட்கள் எத்தனை, 50. அடுத்தது 40 பேர் 150 நாள், முதல்ல 40 பேர் 150 நாளில். அடுத்தது 10 பேர் கூட்டுறாங்கன்னா 50 பேர்னா 120 நாள், 60 பேர்னா 100 நாள், 75 பேர் அப்படின்னா 80 நாளில் முடிக்கிறாங்க, 100 பேர்னா 60 நாளில் முடிச்சிடுறாங்க. இப்போ நம்மளை கேள்வி என்ன கேட்டாங்க, புள்ளியை குறித்து ஒரு வளைவு வரைஞ்சோம்னா அது கேர்வாக வருது, வச்சுக்கிறோம். இப்போ இன்னொன்று என்ன கேட்டாங்க, 200 நாட்களில் வேலையை முடிக்கணும்னா எத்தனை பேர் தேவைன்னு கேட்டாங்க. ஸோ நாட்கள் இந்த பக்கம் தானே குறிச்சிருக்கோம், அந்த நாட்களில் 200 நேர கோடு போட்டீங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எத்தனை, 30 வருது. அப்போ 200 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 30 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க, அது ஒரு கேள்வி. இன்னொன்று என்ன சொன்னாங்க, 120 நாளில் வேலையை முடிக்கணும்னா 120 வேலையாட்கள் இருந்தாங்கன்னா எத்தனை நாளில், 120 நேர கோடை போடு, ஸோ 50 நாளில் முடிச்சு விட்ருவாங்க. 200 நாளில் முடிக்கணும்னா 30 பேர் தேவை, 120 பேர் இருந்தாங்கன்னா 50 நாளில் முடிச்சுருவாங்க. அப்போ அந்த கிராஃபை டச் பண்ணுற இடத்த நம்ம மார்க் பண்ணி, ஓகே. இப்போ படம் முடித்தாச்சு, அதுக்கு விளக்கம். கொடுக்கப்பட்ட அட்டவணையில் இருந்து எக்ஸ் அதிகரிக்கும் போது ஒய் குறைவதை காண்கிறோம், எனவே இது ஒரு எதிர் மாறுபாடு. அப்போ எதிர் மாறுபாடுனா கிராஃப் எப்படி இருக்கும்? இப்போ ஈக்குவேஷன் ஒய் = K/X,
அதாவது XY is equal to K. இந்த கே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும், அதுதான் விகித சம மாறி. அப்போ எக்ஸையும் ஒய்யையும் கொடுத்துருக்கிறதுல பெருக்கி பெருக்கி பாருங்கள், கான்ஸ்டன்ட் டம் வருதா? எக்ஸு 40னா ஒய் 150, எக்ஸ் 50னா ஒய் 120, இப்படியே போய்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் பெருக்கி பாருங்கள், எல்லாத்துலேயும் 6000 6000 கிடைக்கும். அப்போ கேங்கிறது ஒரு மாறிலி வந்துடுது. இப்போ எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு 6000ங்கிறது தான் விகித சம மாறிலி. அப்போ பாயிண்ட்ஸை எழுதுறது, நம்ம குறித்த பாயிண்ட்ஸை எழுதியாச்சு. ஆகிய புள்ளிகளை குறித்து அவற்றை நேர்கோடற்ற, இங்கே நீங்கள் பார்த்தலாம் அது நேர் மாறுபாடு இல்லைன்றது. எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, வளைவான ஒரு கோடாக கிராஃப் நமக்கு கிடைக்கும். வரைபடத்தில் இருந்து நிறுவனமானது 120 வேலையாட்கள் வேலை செய்ய முடிவு செய்தால் அவ்வேலை எத்தனை நாட்களில் முடியுது? 50 நாளில் முடியுது. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு 6000 போட்டு எக்ஸுக்கு 120 மதிப்பு கொடுத்தா ஒய் ஈக்குவல் டு 50 கிடைச்சிரும். அதே போல் வரைபடத்திலிருந்து 200 நாளுக்கு நேர கோடு போட்டோம்னா 30 வேலையாட்கள் தான் தேவையாக இருக்கும். 30 வேலையாட்கள் இருந்தால் 200 நாள் ஆகுமா வேலையை முடிக்க? 120 பேர் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா 50 நாளில் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன் மூலமாக எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு கே போட்டு ஒய்க்கு வேல்யூ போட்டால் எக்ஸு கிடச்சிரும். இந்த மாதிரி தான் இதை கண்டுபிடிக்கணும். ஓகே, கிராஃப்ல இருந்தே நம்ம ரிசல்ட்டை சொல்லிடலாம். ஓகேவா?